மோட்ச பயணம் இன்று. இன்றைய தியானத்தின் தலைப்பு ஜூனியர் ஜீசஸ். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யோவான் 14:12. உத்தரப்பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஓபி சர்மா மிகவும் கடினப்பட்டு தனது 7வது வயதிலிருந்தே மேஜிக் ஷோ செய்வதில் கவனம் செலுத்தினார். பல பாடுகள் பட்டு மேஜிக் ஷோ நடத்துவதில் வல்லவரானார். இவரது மாய வித்தைகள் வட இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்றது. இவருடைய மகன் சத்யபிரகாஷ் சர்மா மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்து முடித்திருந்தாலும் தனது அப்பாவின் மேஜிக் ஷோவை தொடர்ந்து நடத்தி வருகிறார். அப்பாவின் முகபாவனை, அவரை போன்றே சிரிப்பு, கலகல பேச்சு மற்றும் நவீன தொழில்நுட்பத்தோடு எல்லாவற்றையும் செய்து வருகிறார். அநேகர் அவரை ஜூனியர் ஓபி சர்மா என்றே அழைக்கிறார்கள். அச்சு அசல் ஓபி சர்மா போன்றே இருப்பார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை அவருக்கு சொந்தமாக்கியுள்ளார். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அவரை போலவே மாற வேண்டிய காலம் இது. இயேசு கிறிஸ்து மனு உரு கொண்டு இரட்சிப்பை நமக்கு கொடுத்தார். நாம் அவரை விசுவாசிக்கும் போது அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்ய முடியும் என்பதுதான் வேதத்தின் போதனை. நாம் அநேக ஆசைகளை மனதில் வைத்திருக்கலாம், ஆனால் நம்முடைய தகப்பனின் ஆசை அதைவிட முக்கியம். நம்முடைய விருப்பத்தை தகப்பனுக்காக விட்டு கொடுப்போம். அப்போது இயேசுவைப் போலவே நாமும் கிரியை செய்ய முடியும். நம் மூலமாக அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். இதை கேட்கின்ற நண்பர்களே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஜூனியர் இயேசுவாக வாழ வேண்டும். இந்த உலகம் முதலாவது நம்மைத்தான் பார்க்கிறது. நாம் இயேசுவின் பிள்ளையாக வாழ்ந்தால் உலகம் இயேசுவை அறியும். நாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு முன்பே நம் வாழ்வே சுவிசேஷமாய் மாற வேண்டும். இதுதான் இந்த உலகத்தை தேவன் பக்கம் திருப்ப சரியான வழியாகும். இயேசுவை போன்று எல்லாரையும் ஏற்று அவர்களுடைய மன சரீர தேவைகளை சந்திக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் நாமும் இயேசுவின் ஜூனியர் ஜீசஸாக வாழ முடியும். இதுதான் நாம் சுவிசேஷம் அறிவிக்கும் முறையாகும். இயேசுவை பின்பற்றுவோம், ஜூனியர் இயேசுவாக வாழ்வோம்.